வட்டி கட்ட என்னால முடியாதுங்கய்யா, என்னால முடியாதுங்கய்யா, என்ன விட்டுருங்கய்யா. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, வாங்கின படத்தை வட்டியோட திருப்பி கொடுக்காம இங்க இருந்து ஒரு ரெட்டு வைக்க முடியாது. ஆத்தாலும் உயிரோட தானே இருக்காங்க. என்ன உயிரோட இருக்கணுமா? கொடுத்த பணத்தை வட்டியோட திருப்பி தரணும். வட்டி காசுலாம் வண்டி வளர்க்குறதுக்கு பேசாம ஊர் ஊராக போய் நிறையாச்சும் கூட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து பழைக்கலாம். என்னாச்சு? வாங்கின காசை கொடுக்க வக்கீல்ல வாயா பேசுற நாய். என்ன சொலிச்சு போச்சா? சளிச்சு புளிச்சு வெறுத்து போச்சு. தள்ளு அங்கிட்டு, எப்ப பார்த்தாலும் இதே நினைப்போம். பசிச்சு சாப்பிட்டாதான் ருசி இருக்கும். இப்படி தினமும் மூணு நேரம் சாப்பிட்டா இப்படிதான் இருக்கும். ஆசை 60 நாளுங்கிறது சரியாத்தான் இருக்கு. சக்தி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதடா. ஏதாச்சும் கிடைக்கிற வேலைக்கு போடா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 60 நாள் ஆச்சு. ஏயா போஸ், உனக்கே வெட்டிய சம்பளம் கொடுத்துட்டு இருக்க, இதுல புதுசா இன்னொரு ஆள் கூட்டு வந்திருக்க. எம்ஏ படிச்ச எனக்கே 100 ரூபாய் தான் தர்ற, அவனுக்கு என்ன 1000 ரூபாயே தரப்போற? அடா 10 50 பாவம்டா சின்ன பையன். சரி சரி, வார்டு கவுன்சிலர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிரு. ஏரியா ஒரு மாதிரி, பைய வேற புதுசு, பார்த்துக்க. வாயோடி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் உருப்படி ஆகல. நீயாச்சும் விவரமா பொழைப்பேன்னு அவ தப்பா? கலெக்டிவிட்டில வேலை செய்யற பாரு, பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு சம்பளம் அவ்வளவுதான். பொழுதுக்கு எப்ப பார்த்தாலும் காசு காசு கொலை. அக்கறை ஒரு நேரம் ஒரு பொழுதா நிம்மதியா இருக்க முடியுதா? பொறுமையா இருக்க முடியலண்டா. குப்பை விட்டு போயிச்சாரு, லட்ச சம்பாதிச்சு சொல்லி அனுப்புறேன், வந்து சேரு. நான் எதுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போனோம்? அப்போ உன் மேல அக்கறை படக்கூடாது, கண்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? எக்கேடாச்சும் கெட்டுப்போ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ கஞ்சிய கொடுத்தாலும் விஷத்தை கொடுத்தாலும் இங்கேதான் சாவனு தவிர சிப்போடா. அவன் கிடக்குறான் வேலையை தப்ப, நீ வா. நீ குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். ஒட்டுமொத்த குடும்பமா ஒரே மரியாதை தான் இருக்கு.
சின்ன ஜெர்சி இருக்கிற இடத்துல இதுக்கவே நான் எவ்வளவு நேரம்னா இதை கழுவிக்கிட்டே இருக்கிறது. சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்பா மாமா கூப்பிடறங்கள நில்லு மல்லி. ஏண்டா என்னடா கோமா கோமா விடு. ஏன் சொல்லலாம் விடுண்ணா விடுன்ற சொல்லலாம் கோமா விடு விடுன்றே இருக்கேன். ஏன் புள்ள ஏண்டா ஏன் ஏன் புள்ள ஓடி வந்துட்டா என்ன தங்கம் ஏன் சொல்லாம் வலிச்சிருச்சா அடிச்சது வலிச்சிருச்சா? நீ அடிச்சது வலிக்கல. நீ என்ன எங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லிட்டல்ல அதான். கிடைச்ச வரைக்கும் லாபம் தான், கிறுக்கும் போல இருக்கு. நாக்கு இருக்கந்த நாக்கு இருக்கந்த நாக்கு இருக்கந்தேன் நாக்கு இருக்கந்தேன் கிருக்கந்தேன் கிருக்கந்தேன். பாசமாக இருந்தால் அப்பா அம்மாவையெல்லாம் விட்டுட்டு உங்கூட ஓடி வந்தனில்ல. நாக்கு இருக்கந்தேன் நாக்கு இருக்கந்தேன் கிருக்கந்தேன் கிருக்கந்தேன். அப்போ நான் உன் மேலே வச்ச பாசம் பொய்யங்கிறியா? பொண்டாட்டி மாசமாக இருக்கண்ணா, முதல்ல சந்தோஷப்படு. புருஷன்தான் நம்ம ஒன்று திருட்டு தரமா குடும்பம் நடத்தலையே, தாளிக்கடி தானே பாய் விரிச்சோம். அதனால கஷ்டம் உனக்கு? மணி மணிக்குட்டி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பா, நாமளே ஒரு சாப்பாட்டை ரெண்டு பேரும் பங்கு போடுற நிலைமையில் இருக்கிறோம். இதில் நம்ம குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படணுமா? கொஞ்சம் பொறுத்துக்க, வசதி வாய்ப்புகள் வந்துடும். வசதி வாய்ப்புகளை மாற்றிக்குவோம். அப்புறம் நீ வேண்டானாலும் நான் உன்னை விட மாட்டேன். உனக்கு ரெண்டு பொண்ணு, எனக்கு ரெண்டு பையன், ஓகேவா? இப்பவே வா. ஏ
ஏன் வீடுதான் ஏன் என்ன ஏன் 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 ஏ